ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நான் இப்போ பொங்கல் செய்ய போகிறேன். சக்கரை பொங்கல் அண்டு பால் பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? பால் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு. பால் பொங்கலுக்கு 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு 1 கப்பு, பால் பொங்கலுக்கு 1 கப்பு. நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்வோம் பார்ப்போமா? இந்த பாலை வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுக்கணும். ஸ்லோவில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி வந்து வெந்துருச்சு. எனக்கு வேகிறதுக்கு வந்து 1/4 மணி நேரம் ஆணுச்சு. இதில் வந்து நான் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா சிம்மில் வச்சு வெந்துருச்சுன்னா நமக்கு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து வந்து பால் பொங்கலும். இங்கே பாருங்கள், அரிசி வந்து சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து மறுபடியும் சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ பால் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் பொங்கல் அண்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நெய் போட்டு முந்திரி திராட்சை தாளித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து குழம்பு, பால் பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு சைடிஷாக குழம்பு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பால் பொங்கல் சக்கரை பொங்கல் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல்.